அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் அமரர் கல்கி எழுதிய அலை ஓசை பாகம் நாலு பிரளயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கண்கண்ட தெய்வம் சீதாவின் கண்களில் ததும்பி நின்ற கண்ணீர் துளிகள் உலர்ந்து போயின அவளுடைய மனதில் குடிக்கொண்டிருந்த பெரும் பாரம் இறங்கிவிட்டது கலக்கம் தீர்ந்து மனதில் தெளிவு ஏற்பட்டிருந்தது தான் இனி கடைபிடிக்க வேண்டிய பாதைதான் என்ன என்பதை பற்றி அவள் ஒரு தீர்மான முடிவுக்கு வந்திருந்தாள் லலிதா தன்னுடைய கூறிய சொல்லம்புகளை எய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் சீதாவின் மனதில் அந்த உறுதியான தீர்மானம் ஏற்பட்டுவிட்டது ஆகவே சமீப காலத்தில் அவள் அறிந்திராத மனசாந்தியும் ஏற்பட்டிருந்தது கைப்பட்டியில் மாற்றி உடுத்திக் கொள்வதற்கு வேண்டிய இரண்டொரு சேலைகளை எடுத்து வைத்துக் கொண்டாள் கைவசம் இருந்த பணத்தையெல்லாம் திரட்டி எடுத்து வைத்துக் கொண்டாள் மேஜை டிராயரை திறந்து அதில் இருந்த கடிதங்களையெல்லாம் சுக்கு நூறாக கிழித்து போட்டாள் அன்று தபாலில் வந்த பத்திரிகை துண்டை அணு அணுவாக போகும் வரையில் கிழித்து எரிந்தாள் பிறகு புறப்படுவதற்கு ஆயத்தமாகி கீழ் வீட்டில் சந்தடி அடங்கட்டும் என்று காத்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் வரையில் கீழே ஏக ரகலையாகத்தான் இருந்தது பட்டாபிராமனுடைய அதட்டல் சரஸ்வதி அம்மாளின் கோபக்குரல் இவற்றுடன் குழந்தைகள் பட்டு பாலுவின் அழுகை சத்தமும் கலந்து கேட்டது பாவம் அந்த அர்த்தராத்திரி சந்தடியில் குழந்தைகள் விழித்தெழுந்து அம்மா மூர்ச்சையாகி கிடந்ததை பார்த்துவிட்டு அழத் தொடங்கின சிறிது நேரத்துக்கெல்லாம் லலிதாவின் தீன குரல் கேட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தடி அடங்கியது விளக்குகள் அணைக்கப்பட்டன பின்னர் அந்த வீட்டில் நிசப்தம் குடிகொண்டது மேலும் சிறிது நேரம் சீதா காத்திருந்தாள் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் போகலாமா என்ற எண்ணம் எழுந்து தொந்தரவு செய்தது ஆனால் நேரம் ஆக ஆக அவளுடைய பொறுமை குறைந்து வந்தது அந்த அறையின் நாலு பக்கத்து சுவர்களும் அவளை நோக்கி நெருங்கி நெருங்கி வருவதாக தோன்றியது இன்னும் சற்று நேரம் அறையில் இருந்தால் அந்த சுவர்கள் அவளை நெருங்கி வந்து நாலாபுறமும் அமுக்கி மூச்சு திணற அடித்து கொன்றுவிடும் என்ற பீதி உண்டாயிற்று அந்த பீதியிலிருந்து விடுவித்துக் கொள்ள சீதா விரைந்து எழுந்தாள் மேஜையிலிருந்து ஒரு காகிதம் எடுத்து அதில் லலிதாவுக்கு ஒரு கடிதம் எழுதத் தொடங்கினாள் ஒரு வரி இரண்டு வரி எழுதி கிழித்து போட்டாள் கடிதம் எழுதுவது சாத்தியமில்லை என்று தீர்மானித்தாள் கைப்பெட்டியையும் மணிப்பர்சையும் எடுத்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு புறப்பட்டாள் அடிமேல் அடி வைத்து சத்தமின்றி மெதுவாக நடந்து மச்சுப்படிகளில் இறங்கினாள் கீழ்கட்டு தாழ்வாரத்தில் நீலவர்ண மின்சார தீபம் எரிந்து கொண்டிருந்தது அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவளுக்கு எதிரே இருந்த சுவரில் ஒரு படம் தென்பட்டது அந்த படத்தில் காந்தி மகாத்மாவின் திருவுருவம் இருந்தது சாந்தி நிறைந்து புன்னகை தவழ்ந்த மகாத்மாவின் திருமுகமும் கருணை ததும்பிய கண்களும் காந்திஜி உண்மையிலேயே அங்கு வீற்றிருந்து அவளை ஆசிர்வதிப்பது போன்ற தெய்வீக உணர்ச்சியை சீதாவுக்கு உண்டாக்கிற்று அது ஒரு நல்ல சகுனம் என்றும் அவளுக்கு தோன்றியது கலியுகத்திலே கண் கண்ட தெய்வம் காந்தி மகான் என்று சீதாவின் தாயார் அவளுடைய இளம் பிராயத்தில் அடிக்கடி சொல்லியிருந்தது அவளுடைய மனதில் நன்கு பதிந்து நிலை பெற்றிருந்தது பெட்டியை தரையில் வைத்துவிட்டு சீதா மகாத்மாவின் திருவுருவத்தின் முன்னால் நமஸ்கரித்தாள் எழுந்ததும் ஒரு நிமிஷம் கை கூப்பி நின்று எந்தையே என்னை ஆசிர்வதியுங்கள் வாழ்க்கையில் நான் புதியதாக மேற்கொள்ளப் போகும் பாதையில் என்றும் உறுதி தவறாமல் நடப்பதற்கு வேண்டிய மனோபாவத்தை எனக்கு அழியுங்கள் என்று வேண்டிக்கொண்டாள் அப்படி வேண்டிக்கொண்டதோடு மட்டும் அவளுடைய மனம் திருப்தி அடைந்துவிடவில்லை இன்னும் ஏதோ மனக்குறை இருந்தது சிறிது நேரம் சிந்தனை செய்தாள் உடனே தன் மனக்குறையை தீர்க்கும் மருந்து இன்னது என்று புலப்பட்டது காந்தி என்னும் கருணை தெய்வமே தங்களுடைய ஆசையை நம்பியே இன்று நான் இந்த வீட்டை விட்டு தன்னந்தனியாக வெளிக்கிளம்புகிறேன் இனி நான் நடக்கப் போகும் பாதையில் எனக்கு எத்தகைய இன்னல்கள் நேர்ந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய மனதுக்கு உகந்திருக்க முடியாத காரியம் எதையும் செய்ய மாட்டேன் எப்படிப்பட்ட நிலைமையிலும் எந்த காரியத்தையும் இதை காந்தி மகாத்மா ஒப்புக்கொள்வாரா என்று எனக்கு நானே கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டுதான் செய்வேன் இவ்விதம் தங்கள் சந்நிதியில் இதோ சத்தியம் செய்கிறேன் இந்த பிரதிஜையை நிறைவேற்றும் சக்தியையும் தாங்கள் தான் எனக்கு அருள வேண்டும் இவ்விதம் சீதா மனதிற்குள் தெளிவாக சிந்தித்து பிரதிஜையை எடுத்துக்கொண்டு மகாத்மாவின் படத்துக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தரையிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு மறுபடி புறப்பட்டாள் வாசற் கதவை சத்தமின்றி திறந்து கொண்டு வெளியேறினாள் வெளியேறும்போது அவளுடைய மனம் இந்த வீட்டில் நான் புகுவதற்கு முன்னால் அன்பும் சாந்தமும் நிலவின என்னால் விளைந்த குழப்பம் என்னோடு போகட்டும் இனி முன்போலவே அமைதி நிலவட்டும் இந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் என் பேரில் எவ்வளவோ பிரியமாயிருந்தார்கள் அதற்கெல்லாம் பதிலாக நான் பெரும் அபச்சாரம் செய்துவிட்டேன் கடவுள் என்னை மன்னிப்பாராக என்று எண்ணமிட்டது பட்டாபிராமனுடைய வீட்டிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் அரை மைல் தூரத்தில் இருந்தது சீதா அந்த தேவப்பட்டணத்துக்கு வந்த புதிதில் வெள்ள நிவாரண வேலை செய்ததிலும் பிறகு தேர்தல் வேலை செய்ததிலும் அந்நகரின் தெருக்கள் சந்து பொந்துக்கள் மூளை முடுக்குகள் எல்லாம் அவளுக்கு நன்றாக தெரிந்து போயிருந்தன ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நேராக சென்ற குறுக்கு பாதையில் அவள் இப்போது நடந்தாள் வீதிகளிலும் சந்துகளிலும் ஜன நடமாட்டமே இல்லை காலை மூன்று மணிதான் உலகமே நன்றாய் தூங்கும் நேரம் என்று தோன்றியது திருடர்கள் தங்களுடைய திருவிளையாடல்களை நடத்துவதற்கு அதுவே சரியான நேரம் யாராவது தன்னை அடித்து பிடுங்குவதற்கு வந்து சேர்ந்தாள் சேச்ச அப்படியெல்லாம் எதற்காக தனக்கு நேரப்போகிறது அப்படியெல்லாம் நேராதா ஏன் நேராது தான் துரதிருஷ்டத்துக்கும் துன்பத்துக்குமே பெண்ணாய் பிறந்தவளாயிற்றே யாரோ தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் போல் இருக்கிறதே நெருங்குவதற்கு தயங்கி கொஞ்ச தூரத்திலேயே வருகிறது போல் காணப்படுகிறதே வருகிறவர் ஒருவரா அதிகம் பேரா எதற்காக தன்னை அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் ஒருவேளை அவர்களும் தன்னை போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் அல்லவா தான் அனாவசியமாக ஏன் பீதி கொள்ள வேண்டும் பீதி அனாவசியம்தான் யார் தன்னை என்ன செய்துவிட முடியும் ஒன்று முடியாதுதான் ஆயினும் நெஞ்சம் படக் படக் என்று அடித்துக் கொள்வதில் குறைவில்லை காலடி சத்தத்துக்கு மேல் எதயம் அடித்துக் கொள்ளும் சத்தம் அதிகமாக கேட்கிறதே கடவுளே காந்தி மகாத்மா இந்த பேதியை காப்பாற்றுங்கள் இது என்ன பைத்தியம் யாரிடமிருந்து எதற்காக கடவுளும் காந்திஜியும் தன்னை இப்போது காப்பாற்ற வேண்டும் தனக்கு என்ன பயம் தனக்கு கெடுதல் செய்வதில் யாருக்கு என்ன அக்கறை இருக்க முடியும் அப்படியும் நினைப்பதற்கில்லை இந்த ஊரில் தனக்கு யாரோ விரோதிகள் இருக்கிறார்கள் இருக்கிறதுனாலே தான் தன்னை பற்றி அப்படி துண்டு பிரசுரம் போட்டார்கள் பிற்பாடு பத்திரிகையில் தன்னையும் பட்டாபிராமனையும் பற்றி அவ்வளவு கேவலமாக எழுதினார்கள் அப்படிப்பட்ட பரம விரோதிகள் என்னதான் செய்ய மாட்டார்கள் ஒற்றர்களை வைத்திருந்து தான் தனியாக வெளிக்கிளம்புவதை கவனித்து பின்தொடர்ந்து வருகிறார்களா என்ன பின்தொடர்ந்து வந்து ஒருவேளை தன்னை வெட்டி போட்டு விடுவார்களோ அப்படி செய்துவிட்டால் ரொம்ப நல்லதாக போய்விடும் இந்த வாழ்க்கையாகிய பாரத்தை மேலும் சுமக்க வேண்டியிராது ஆனால் அந்த கிராதகர்கள் அப்படி செய்வார்களா அல்லது தான் தனியாக கிளம்பிச் சென்றதை கவனித்து வைத்துக் கொண்டிருந்து இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து மறுபடியும் பத்திரிகையில் ஏதாவது பயங்கரமாக எழுதுவார்களா அப்படியெல்லாம் எழுதி தன்னை அவமானப்படுத்துவதை காட்டிலும் ஒரு வழியாக கொன்று போட்டுவிட்டால் நிம்மதியாக போய்விடும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் பாதி தூரம் இருக்கும்போது பின்னால் யாரோ தன்னை தொடர்ந்து வருவதாக சீதா சந்தேகித்தாள் ரயில்வே ஸ்டேஷனை கிட்டத்தட்ட நெருங்கிய போது அவளுடைய பீதி ஒருவாறு குறைந்து தைரியம் மிகுந்தது வருகிறது யார் என்று தெரிந்து கொள்ளும் எண்ணத்தோடு முனிசிபல் விளக்கு மரம் ஒன்றின் அடியில் நின்றாள் நின்று பரபரப்புடன் தான் வந்த வழியே பார்த்து கொண்டிருந்தாள் சந்தின் திருப்பத்தில் திரும்பி ஒரு ஆசாமி வந்தான் அவன் வேறு யாரும் இல்லை சூர்யாவின் தம்பி சுண்டுதான் சீதாவின் மனதிலிருந்த பயம் என்கிற பாரம் விலகியது பயம் இருந்த இடத்தில் கோபம் குடிபுகுந்தது இவன் எப்படி திடீரென்று இங்கே வந்து முளைத்தான் தன்னை எதற்கு பின்தொடர்ந்து வந்தான் வந்ததுதான் வந்தானே சட்டென்று வந்து தனக்கு துணையாக சேர்ந்து கொள்ளக்கூடாதா அசட்டு பிள்ளை கிட்டா மாமாவின் பிள்ளைகளில் சூர்யா ஒருவன்தான் கொஞ்சம் சமத்து மற்றவர்கள் எல்லாரும் மோசம்தான் அசட்டு சிரிப்புடன் அருகில் நெருங்கி வந்த சுண்டுவை பார்த்து சீதா எதற்காக அப்பா என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் உனக்கு வேலை இல்லையா அல்லது உன் அம்மா நான் திரும்பி வந்து விடாதபடி ரயிலில் ஏற்றிவிட்டு வருவதற்கு உன்னை அனுப்பி வைத்தாளா யாரோ திருடன் தொடர்ந்து வருகிறானாக்கும் என்று எண்ணியல்லவா பயந்து போய்விட்டேன் என்றாள் இப்படித்தான் உலகத்தில் பல தவறுகள் ஏற்படுகின்றன ஏதோ சூர்யா எழுதியிருக்கிறானே என்பதற்காக நான் உன்னுடைய துணைக்கு வந்தேன் நீ என்னை திருட என்று எண்ணி பயந்து கொண்டாய் அனாவசியமாக என் அம்மாவையும் வெய்கிறாய் என்றான் சுண்டு அது போனால் போகட்டும் சுண்டு சூர்யா கடிதம் எழுதியிருக்கிறானா என்று சீதா ஆவலுடன் கேட்டாள் சூர்யா ஒருவனாவது தன்னுடைய நன்மையில் உண்மையான கவலை கொண்டவனாயிருக்கிறானே என்று எண்ணி சீதா அத்தனை துயரத்துக்கிடையிலும் சிறிது ஆறுதல் பெற்றாள் சூர்யா டில்லியிலிருந்து எழுதியிருந்தான் ஒருவேளை நீ கல்கத்தாவுக்கு புறப்படலாம் என்றும் அப்படியானால் நான் சென்னை வரையிலாவது போய் கல்கத்தா ரயிலில் உன்னை ஏற்றிவிடும்படியும் எழுதியிருந்தான் நீ விரும்பினால் கல்கத்தா வரையிலே கூட போகும்படி எழுதியிருந்தான் ஆனால் நீ இப்படி அர்த்தராத்திரியில் ஒருவருக்கும் தெரியாமல் கதவை திறந்து போட்டுவிட்டு புறப்படுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை நாளும் நீ எங்கே இருந்தா சுண்டு உன்னை நான் பார்க்கவே இல்லையே திடீரென்று இன்றைக்கு எப்படி வந்து முளைத்தாய் உனக்கு எங்கே எலெக்ஷன் தடபுடலில் என்னை பற்றி கவனிக்க நேரம் கிடைக்கப் போகிறது இத்தனை நாளும் நான் ராஜம்பேட்டையில் இருந்தேன் இந்த மாற்று பரீட்சையில் தவறிவிட்டேன் அம்மா சூர்யா இரண்டு பேரும் ஊரிலிருந்து வந்துவிட்டார்கள் அல்லவா அதற்காக என்னை போய் அங்கே இருக்கச் சொன்னார்கள் சூர்யாவின் கடிதம் வந்ததும் புறப்பட்டு வந்தேன் அதோடு சார்மன் தேர்தலின் போது இங்கே இருந்து அத்திம்பெயர் வெற்றி பெற்றால் வாழ்த்து கூற விரும்பினேன் ஆனால் வாழ்த்து கூற அவசியமில்லாமலே போய்விட்டது சேர்மன் வேலை ஆனதற்காக அத்திம்பேருக்கு அனுதாபம்தான் சொல்ல வேண்டும் வா ஸ்டேஷன் பக்கம் நடந்து கொண்டே பேசலாம் என்று சொல்லி சீதா நடக்க தொடங்கினாள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்தது ரயிலோ நாலரை மணிக்குத்தான் ஆகையால் மெல்ல மெல்ல பேசிக்கொண்டே அவர்கள் நடந்தார்கள் ராத்திரி நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன எங்க இருந்தாய் நீ என்று சீதா கேட்டாள் வெட்கத்தோடு முழுவதும் அவனுக்கு தெரிந்திருக்க முடியாது என்று எண்ணினாள் வீட்டு தாமோதரம் பிள்ளை வீட்டில் படுத்திருந்தேன் பிள்ளையும் நானும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் ரகளையில் பெரும்பாகம் எங்களுக்கு கேட்டது மிச்சத்தை இட்டு நிரப்பிக் கொண்டோம் சந்தடி ஓய்ந்து சிறிது நேரத்திற்கு பிறகு நான் தூங்கிவிட்டேன் ஆனால் பாவம் தாமோதரம் பிள்ளை தூங்கவே இல்லை அவருக்கு ரொம்ப வருத்தம் நீ வெளிக்கிளம்புவதை அவர்தான் பார்த்துக்கொண்டிருந்து என்னை எழுப்பிவிட்டார் பாவம் தாமோதரம் பிள்ளை ரொம்ப நல்ல மனிதர் அவர் அப்போது சொன்னதை கேட்காமற் போனோம் அவர் சொன்னதை கேட்டு இந்த எலெக்ஷன் தொல்லையில் இறங்காமல் இருந்தால் இப்படியெல்லாம் ஏற்பட்டிராது என்ன தவறு செய்துவிட்டேன் அத்தங்கா இதெல்லாம் ஒரு தவறு ஆகாது நீ செய்த அடிப்படையான தவறு பன்னிரண்டு வருஷத்துக்கு முன் ராஜம்பேட்டையில் நடந்தது ஏதோ அந்த சவுந்தர ராகவன் திடீர் என்று சொன்னதற்காக நீ அவனை கல்யாணம் செய்து கொண்டிருக்க கூடாது நியாயமாக நீ சூர்யாவை கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தாயானால் இரண்டு பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள் இப்போது நீங்கள் இரண்டு பேருமே சந்தோஷமின்றி கஷ்டப்படுகிறீர்கள் நீ சொல்வது தப்பு சுண்டு நானும் சூர்யாவும் கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிருந்திராது ஏன் அப்படி சொல்கிறாயத்தங்கா சூர்யாவுக்கு உன் பேரில் உள்ள அபிமானம் உனக்கு தெரியாதா என்ன நீ நடந்த பூமியை அவன் பூஜை செய்கிறவனாயிற்றே உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து இரவு பகல் இப்போது கூட உருகி கொண்டிருக்கிறானே இல்லாவிட்டால் பரீட்சைக்கு படிக்கும் எனக்கு உன்னை பற்றி கடிதம் எழுதுவானா சூர்யாவுக்கு என் பேரில் அபிமானம் அதிகம் என்பது எனக்கு தெரியும் சுண்டு ஆனால் அபிமானம் வேறு விஷயம் கல்யாணம் வேறு விஷயம் வாழ்க்கையில் அவனுடைய லட்சியங்களுக்கும் என்னுடைய லட்சியங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு அவனுக்கு யாருக்காவது உபகாரம் செய்து கொண்டிருந்தால் போதும் தேசத்துக்கு ஏதேனும் தொண்டு செய்து கொண்டிருந்தால் போதும் புகழிலும் பெயரிலும் அவனுக்கு ஆசையே கிடையாது எனக்கோ யாராவது நாலு பேர் என்னை எதற்காவது மெச்சிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் எனக்கு இருக்கிறது நான் இருக்கும்போது வேறு யாரையாவது பாராட்டினால் எனக்கு பிடிப்பதில்லை நான் பிரசங்க மேடையில் ஏறி பேசும்போது நாலு பேர் என்னை பார்த்து மலர்ந்த முகத்துடன் நின்றால் என்னுடைய பேச்சை மெச்சி தட்டினால் எனக்கு என்னமோ பட்டாபிஷேகம் பண்ணியது போல் இருக்கும் சூர்யாவுக்கோ இதெல்லாம் ஆசையே கிடையாது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் நீ சொல்வதில் ஓரளவு உண்மை இருக்கிறதா தங்கா ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அப்படி உலகத்தில் ஒத்த மனதோடு தம்பதிகள் எங்கே அமைகிறார்கள் புதுடெல்லியில் ஒருத்தி இருக்கிறாள் சுண்டு அவள் பெயர் தாரிணி சூர்யாவுக்கும் அவளுக்கும் ரொம்ப பொருத்தம் என பல சமயம் நான் எண்ணியதுண்டு சூர்யா கூட என்னிடம் சொல்லியிருக்கிறான் அந்த தாரிணியை பற்றி ஆனால் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை இந்தியா சுதந்திரமடைந்தவுடனே அவர்கள் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார்களாம் எப்படி இருக்கிறது கதை இந்தியாவது சுதந்திரமடையவாவது இந்த ஜென்மத்தில் இல்லை உன்னிடம் சொன்னால் என்ன அத்தங்கா இந்த சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகாத காரணத்தினால் என்னுடைய கல்யாணமும் தடைப்பட்டு கொண்டே வருகிறது சீதாவுக்கு அவளை அறியாமல் சிரிப்பு வந்தது நாங்கள் எல்லாரும் கல்யாணம் செய்து கொண்டு கஷ்டப்படுவது போதாதா சுண்டு எல்லா கூத்தையும் நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் என்று கேட்டாள் நீங்கள் செய்த தவறையே நானும் செய்வேனா என்ன முன்னால் போகிறவன் குழியில் விழுந்தால் பின்னால் வருகிறவனுக்கு தீவர்த்தி பிடித்த மாதிரி அல்லவா எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் உத்தேசமே கிடையாது விளையாட்டுக்காக சொன்னேன் என்றான் சுண்டு இருபத்தி ஓராம் அத்தியாயம் முடிவுற்றது நன்றி